வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். 11ஆம் வகுப்பு படித்துக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்குன்னு சொல்ல முடியாது, 11ஆம் வகுப்பு சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பாக்குறீங்களா? 10ஆம் வகுப்பே நம்ம வந்து எக்ஸாம் எழுதாம 11ஆம் வகுப்பு வந்திருக்கிறோம். 11ஆம் வகுப்பாச்சு ஒழுங்கா படிச்சா தான் 12ஆம் வகுப்போட பேசிக்ஸ் புரியும். பேசிக்ஸ் புரிஞ்சா தான் காலேஜில் போய் நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். பிளஸ் டூவில் மார்க் எடுத்தால் தான் நல்ல காலேஜ் கிடைக்கும். அப்போ நம்ம படிக்க வேண்டிய வேலையை உடனடியாக ஆரம்பிச்சாகணும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த COVID-19 காரணமாக பள்ளிகள் திறப்பு தள்ளி போடப்பட்டிருக்குது. சிலபஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளவு சிலபஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்தது தான். ஏன்னா கடந்த 1.5 வருடமாக நம்ம வந்து பள்ளிக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறோம். கல்வி தொலைக்காட்சியை தவிர அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் இருக்குது. அங்கங்கே இந்த யூடியூப் வீடியோஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த சூழ்நிலையில் எந்த பாடப்பகுதியை படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சா நான் பிளஸ் ஒன்னை படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு குறைக்கப்பட்டது போக மீதமுள்ள பாடப்பகுதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் அந்த பகுதி எல்லாத்தையும் தரவு பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீக்கப்பட்ட பகுதியும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பிளஸ் டூக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ உங்களால் முடிஞ்சால் அதையும் சேர்த்து படிங்க. அதுக்கான ஹெல்ப் ஏதாச்சும் தேவைப்பட்டிருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி.